உழைத்து வாழ புறப்பட்டு உலகத்தின் பல பாகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். கர்நாடக மாநிலத்தின் கலைப்பூங்காவாம் மைசூரில் பிழைப்பு தேடி வந்த தமிழர்களில் சிலர் அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டை மையமாக கொண்டு நடைபாதைகளிலும் சேரிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் இது. அண்ணத்தா
இது நம்ம கிட்ட மசிரக்க சத்துறல நீ ஏ கவுன்ஸ்டா கலெக்டர் தூரம் வந்தாச்சு காலங்காத்தால என்னமோ இவரு குடுத்து வச்ச மாதிரி வாங்குறது தண்டல் துட்டு கூட ஒரு தண்ட சோறு வேற இதெல்லாம் ஒரு பொழப்பு போய்க்கிறானுங்க மானம் கட்ட பசங்க உனக்கு ஏங்கண்ணு இதெல்லாம் பின்ன வயிற்று பொழப்புக்கு இளநீர் விற்க வந்திருக்கா அவன போய் அடிச்சு புடிங்கிட்டு போறத பாரு பாவம் அத்தன் ஒரு மச்சானுக்கு அரைக்கீரை வாங்கிக்கோ சித்து ஒரு மாமனுக்கு சிறுகீரை வாங்கிக்கோ போனி வித்து நாளைக்கு பாக்கலாம் நாயனா பாத்தல்ல எள்ளிக்காரன் கூத்த அண்ணன் காதுல வந்துச்சு நாத்தாக்கி நட்டுவார் ஜாக்கு கண்ணு சில்லடுறா ஆமா தினம் இதே பேரு ஒரு வாரமா வாங்கி தின்னுபுட்டு கரம் சொல்றானுங்க கேட்டா முறைக்கிறானுங்க ஒரு வாரமா பொழப்பு ஒண்ணும் இல்ல சாயந்தரம் காசு கிடைச்சா கொடுத்துறோம் கேக்குறத கூட சாயங்காலம் துட்டு கிடைச்சா கொடுத்துருவாங்க இந்த வயசுலயும் ஓய்க்கணும்னு தலையில எழுதிருக்கு பாரு அவன் மடுப்பு கல்யாம மார்க்கெட்டுக்கு வந்து தண்டல் வாங்கி போறான் நமக்கு ஏங்க இந்த வம்பு ஆமா ஒவ்வொருத்தரும் இப்படியே சொல்லிட்டாருங்க அதான் அவனு குளிர் விட்டு போச்சு நீ சாப்பிடு ஏன் தாத்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட போதுமா அப்ப நான் வரட்டுமா அதுல சாப்பாடு வந்துரு தாத்தா வந்துடுறேன் இல்லை நடேசா எடுறா வண்டியா பொண்டாட்டி இதுக்கு போது பாரு புத்தி
கட்டணா ஏன் நீ ஒரு வயசு இல்லமே காலையில 20 ஆப்பத்துன்னுட்ட வேண்டாம் நீயே வச்சுக்க எதுக்கு சாயந்தரம் பூ வாங்கி வச்சுக்க உங்க அக்காளுக்கு வாங்கி கொடு சரி கடன் வாங்கிட்டு 40 காசு கொடுக்க வக்க இல்ல எனக்கு பூ வாங்கி தரான பூ டா வா வா தாத்தா வந்துட்டேம்மா இன்னைக்கு உனக்கு என்ன மீன் குழம்பு சோறு வச்சிருக்கேன் படுதலுக்கு வயிறு சரியில்லையா அதான் இன்னைக்கு உனக்கு விருச்சோறு மவராசனுக்கு மாசத்துக்கு 4 நாள் வயிறு சரியில்லைன்னா நமக்கு விருந்துச்சோறு தான் இந்த தாத்தா எனக்கு யாருக்குன்னு இவ்வளவு அக்கறையா சோறு போடுவான் நான் இல்ல நான் போடுறேன் என்னமோ பெருசா அழுவுறிய இது போட்டுக்கோ என்ன தாத்தா முட்டு குடுக்கறேனா இடுப்பு உருப்பிடிப்பு சாயந்திரம் வெண்ணி தண்ணி வச்சு ஊத்துறேன் நீ சாப்பிடு முன்னாடி இருக்க பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கைவிட்டுங்க குல்மால் 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 தைலம் இந்த தைலம் என்னுடைய குருஜி குல்மால் அவர்கள் எனக்கு கத்துக் கொடுத்த ஔஷதம் அவர்கிட்ட எத்தனையோ சீசர்கள் வேலை செஞ்சும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த கலவை எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தார் ஏன் தெரியுமா அவர் விட்டு போன பணியை நான் தொடர்ந்து செய்வேங்கிற நம்பிக்கை இந்த தைலத்தோட மகிமை காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது போற போக்க பார்த்தா சரக்கே சப்ளை பண்ண முடியாது போல இருக்குது இத பாருங்க இத பாருங்க இந்த தைலம் என்ன செய்யும் பேட்டரியில ஊத்தி வச்சா அப்படியே இருக்கும் கீழே ஊத்தினா கொட்டி போயிரும் ஆனா இதோட மகிமை என்னப்பா மகிமையா இத தலையில தேய்ச்சீங்கன்னா கழுத்து கீழே காணாம போயிரும் இல்ல கழுத்தா என்னப்பா இல்லங்க தலைங்க வெள்ள மயிர் எல்லாம் கருப்ப மயிராகும் கண்ணு குளிர்ச்சி ஒரு பாட்டில் ஒரு ரூபா அப்படியா அப்படியா எனக்கு ஒண்ணு கொடு எனக்கு ரெண்டு பாட்டில் ரூபா சரக்கு கம்மியா இருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் தான் இல்லங்க எனக்கு ஒண்ணு முட்டாட்டி ஒண்ணு அப்ப கூட வச்சு தேய் இந்த தைலத்தை தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சா உடனே ஜன்னி வரும் ஜன்னி வரும்னு பயப்படாதீங்க உடனே வெண்ணில குளிச்சிருங்க சரியா போயிரும் மறுநாள் காலையில கருகருன்னு முடி வளரும் ஒரு பாட்டில் கொடுப்பா தரேன் 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 கொடுப்பா வரேன் வரேங்க அடிச்சாதீங்க நான் 4 பேர் தானே இருக்கிறீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க தைலத்தை வாங்குறது பெருசு இல்ல உச்சில வச்சு நல்லா அரைக்கி தேயுங்க கூட வளர்ச்சி இல்லைன்னா காலோரம் தேயுங்க அடிச்சுக்காதீங்க இந்தாங்க வர வர வரேங்க இந்த அரைக்கு ஒண்ணு குடுப்பா இந்த பாருங்க இந்த தைலத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெரியணும்னா நீங்க ஒண்ணு சிரமப்பட வேண்டாம் இந்த விலாசத்துக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுங்க என்கிட்ட இன்பலேயும் துன்பலேயும் ஆண்மையிலேயும் பெண்மையிலேயும் எல்லாம் கைவசத்துல இருக்குது அங்க வந்து காதோரத்துல சொன்னீங்கன்னா நான் ரகசியமா தருவேன் கம்ப்ளீட்டா என் கைவசத்துல இருக்குது அவ்வளவுதான் இது யாருக்காவது வேணுமா தண்ணி தண்ணியில உடம்பு வலி போகாது அதுக்கு தண்ணிய வேற ஆமா தெரியுமே புத்தி போகாதே சீமைக்கு போறாரு இதுல கோட்டு வேற கையால குடிக்கணும்னு தான் வர்றேன் என்னைக்கு தான் குடுக்க போறியோ மாமாரு என்ன ஏரியா ஒட்டி ஏரியா வா என்ன சிலுக்கு ஆமா உன் பேர் என்ன சிலுக்குன்னு வச்சிருக்காங்க சொந்த ஒரு சின்னால வண்டியா இல்ல காஞ்சி விரா அடடே ஒரிஜினல் இப்பதான் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு எதமா வெதுவெதுன்னு இருந்தா போதும் பரவாயில்ல விடு ரெண்டு ரவுண்டுக்கு பிறகு ஆபத்தை பார்த்தா தீந்துது நாங்கடா தாத்தாச்சா கம்மர் கட்டும் எள்ளு ரெண்டையும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்குது
ஜாக்கிரதடா எறும்பு முச்சற போது கண்ணம்பாடி டேமிடாம இத நீ வச்சுக்க. கோழி வறுவல், கோழி குஞ்சு சூப்பு, முட்டை பொரியல். ஆக ஒரு கோழி குடும்பமே அவுட்டு. எள்ளுரண்டா, நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட, நான் வாங்கி தரேன். ஆனா வந்தம்மா சாப்பிட்டமா வாழ்னமான்னு இருக்கணும். கொஞ்சம் ஏறின உடனே ஆயின்றது, கூயின்றது, வெட்டிடுவேன் குத்திடுவேன்றெல்லாம் கூடாது, எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் ஒரு மாதிரியானவன், நான் ஒரு பிளாதவன் ஆயிடுவேன். இது என்ன கல்லுல, இது என்ன கல்லு காஞ்சிருக்குது, ஐயோ சுடுது. இது என்ன, இந்த மாதிரி புரோட்டாவை கிழிச்சிட்டான். எங்க ஆத்துல துணி துவைச்சிட்டு இருந்தவன் அங்க வந்து புரோட்டாவை போடுறான். சிலுக்க அவன் புரோட்டாவை கிழிக்கிறான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எவன் வந்தாலும் என்ன சொல்ற, அவங்க என்ன பேச்சு? என்னடா 150 போடுறதுக்குள்ள இக்கனா விட்டுட்ட? சும்மாடா கமர் கட்ட. இன்ன நான் 150 போட்டேன்னா பணம்பா கிடையாது, வெறும் இம்பா. இதுக்கு ஒரு வாரத்துல வந்து கொடுத்துட்டு போய் உள்ள போகுது சரக்கு சாப்பிடுறாஜா. ஏன் ரசா காடு ரோஸ்ட் எடுத்தாட்டுமா? என்ன தாங்குவயசுல 8 கிளாஸ் அடிச்சிட்டு நிப்பேன். தம்பி இத சாப்பிட்டது மெட்ராஸ் வண்ணாரப்பேட்டை ஞாபகம் வந்துருச்சு. தம்பி வாமச்சவாட்ட ஊத்துக்கிட்டன் கேளண்டா என்னோட பாட்டு. வாப்பாளையோ வாப்பாளையோ வந்துட்ட. வாமச்சவா வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டன் கேளண்டா என்னோட பாட்டு. வாமச்சவா வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு சிவுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு சிவுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் மச்சவா வண்ணார பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு சிவுன்னு ஏறிக்கும் தாங்கி புடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் ஏன்
நீ தாண்டி சிலுக்கு ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா பூனவிக்க காரி. நீ தாண்டி சிலுக்கு ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ போல இருக்கு. கொழுந்து வெத்தல உடம்பு ஐயோ ஐயோ ஐயோ. நீ கொங்கு நாட்டு கரும்பு அள்ளிக்கா. கொழுந்து வெத்தல உடம்பு நீ கொங்கு நாட்டு கரும்பு. கடிக்கட்டுமா இடுப்ப கொஞ்சம் ஒடிக்கட்டுமா ராணி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் அம்மச்சவா உன்னரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி கண்ணு சூன ஏறிக்கும் தாங்கி புடி. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் உனக்கு வெக்கமா இல்ல? ஓடாதே, அவன் கிட்ட வாங்கி குடிச்சேன்னு சொல்றியே.
கையில இல்லாத மனுஷன் மார்க்கெட்ட தண்டல் வாங்குறவன் பங்கு போட போயிட்டேன். நான் வேணானதான் கண்ணு சொன்னேன், அது வாங்கி ஊத்திடுச்சு. இனிமே இப்படி போட்ட தப்பல நான் பண்ண மாட்டேன் கண்ணு. என்ன நீ மன்னிச்சு மன்னிச்சு. ஆமா, இந்த வாத்தியார் என்னமோ ரெண்டு நாள் லீவ் வந்து ஊருக்கு போச்சு. நாயரோட நாயர் எட்டு நாள் ஆச்சு, இன்னும் ஆளே காணுமே. போயிடுறேன் வாங்க.
பாளையத்துல என்ன நீ காப்பாத்தின இல்ல வகிந்திருப்பேன். உனக்கு ஏதாவது ஆபத்து நான் சொல்லி அனுப்பு. என் பேர் மாறி இருக்கிற இடம் கொண்டு தொப்புல. என்ன சொன்னேன் வகிந்துருவியா? இந்தாமா இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதாமா. இப்போ நீ எனக்கு மூணு மாசம் புருஷனா நடிக்கணும். நான் உன்னை வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும். இல்ல நான் உன்னை பகிர்ந்துருவேன். உடஞ்ச பாட்டில எங்க வச்சேன்னு தெரியலையே. அது இருக்கட்டும். ஏமா உன்ன நான் மூணு நிமிஷத்துக்கு தானே நடிக்க சொன்னேன். மூணு மாசம் எனக்கு புருஷனா நடிமேன். ஐயோ அவனை கிட்ட மாட்டிருந்தா ரெண்டு தட்டி தட்டி விட்டுருப்பானுங்க. இங்க கரப்பா பூச்சிய பள்ளி முழுங்கின கதையா போச்சு. ஏமா நான் என்ன செய்யணும்? குடிமேன் முதுகல குத்திராத. அடியில ஒரு பைய இருக்கேடு. அடியில பையா? இத பெரிய பையா. இதுல என்னமா இருக்கு? பத்து பாம்பு இருக்கு. என்னையா தொடங்குறதுக்கு பயப்படுற? அம்மா இது உங்க பைய, உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே தொடங்கல. பைய மேல எடுத்து வச்சு ஜிப்ப தர. பயப்படாம தரமே. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு. கூட்ட உடைக்க, கம்பிய அறுக்க, நம்ம தோஸ்துங்க யாராவது குறுக்க வந்தா சைக்கிள் செயின்ல சாயங் சாயங் நடிக்க. ஏமா ஹோட்டல்ல பழனி சித்த வைத்தியர் அருள்வாக்கு அருணாதேவி இப்படித்தான் தங்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப எல்லாம் நாங்க தான் தங்குறோம். இத கவனி. என்ன விட்டு தப்பிக்க நினைச்ச இதே மாதிரி கத்தி உன் முதுகுல பாய். நீங்க செய்யற தொழிலுக்கு ஷூ வேற. ஆட்டுங்க ஆட்டுங்க. ஏந்துற இப்படி ஓயாம இந்த படி படிக்கிறியே? நீ ஏற்கனவே படிச்சதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஆமா நீ எப்ப படிச்சு அதுங்களுக்கு எப்ப கத்து கொடுத்து? பாவம் அந்த பசங்களுக்கு வயசாயிடும். ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு ஆசை. கேளு. வீடு எங்க இருக்கு? மார்க்கெட் கிட்ட. மார்க்கெட் கிட்ட ரோடு தான இருக்கு. ரோட் அருமை பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல? பிளாட்ஃபார்ம்ல அதாவது இருக்கே தோர. படிவு ஏன் என்ன தோர தோரன்னு கூப்பிடுற? தோர கோட்டு போட்டா தோர என்னுவோ, குங்கோ வச்சா சாமி என்னுவோ, சுப்ப துண்டோட வந்தா தலைவரேன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி கொடி ஏத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க காரு பங்களான்னு போயிடுவாங்க. நாங்க கை வண்டி பிளாட்ஃபார்ம் அங்கே இருந்துருவோம். ஏன் தர மத்தியானா மெஸ் சோறு, ராத்திரி ஆனா இந்த ரொட்டி துண்டு, உனக்கு வெறுப்ப இல்ல? நம்ம தலையில உலக்கையால எழுதிட்டான் ஆண்டவன். ஒரு கல்யாணத்தை படிக்கிறது ஒன்றாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா ஆட்சி போடுவல்ல? எனக்கு ஆசை. ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? பொண்ணு பாத்துட வேண்டியதுதானே? பொண்ணு பாத்துட்டு அடி சக்க. அப்ப நிச்சயம் பண்ண வேண்டியதுதானே? நிச்சயமா. அந்த பொண்ணு என்ன விரும்புதானே தெரிஞ்சாதானே? அந்த பொண்ணு கிட்டயே கேட்டுட வேண்டியதுதானே? கேட்கணும்னு தான் ஆசை. நேருக்கு நேரா எப்படி கேக்குறதுன்னு சொல்லு. அந்த பொண்ணு கிட்ட நான் நேருக்கு நேரா கேட்க முடியல. நீயே வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லிடு. அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது. வெரி குட்.
இன்னைக்கு அம்மா லெட்டர் போடுறேன். ஆ, தரே. உன் மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாம் எழுதி கவர்க்குள்ள போட்டு அனுப்பிடு. தரே, இருட்டு போச்சு. சாத்தானுக்கா காத்துட்டு இருக்கோம். நான் வரேன் தரே. ஆ, தரே. அந்த பிளாஸ்டிக்ல காலிஸ் கலப்பி வச்சிருக்கேன். மறக்காம குடி என்ன? பிளாஸ்டிக்கா? அதான் சூடாராம இருக்குமே. ஓ, பிளாஸ்கா? நான் மட்டும் என்ன சொன்னேன், அதான் பிளாஸ்டிக். Let's go.
தாத்தா சரியான இது. பாளையா, குடுக்கிறது குரல் ஒண்டிடா, அதையும் நிறுத்திட்டியா? என்ன தாத்தா? தாத்தா, அண்ணத்தா, நம்ம பாளையம் கழுவல்ல, அது செத்து போச்சு. நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, எங்க தாத்தா யாரும் தொடாதீங்க. எங்க தாத்தா யாரும் தொடாதீங்க. அறிவில்ல குளிச்சு போறது போல. நீ வண்டியா நிக்கிறேன், சீக்கிரம் போ.
ஒண்ணு கண்டுக்காது. சாமான் ஜெட்லாம் தூக்கி வண்டியில போட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன்ல. இந்த நிலமில வேற எங்க போய் நிப்ப? அண்ணத்து சொல்ற மாதிரி அவரு வீட்டுக்கே வந்து தாயி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கொடு தாயி கொடு. உள்ள போத்தாய் வீட்டுக்குள்ள போத்தாய். காலையில இருந்து எதுவும் துண்ணு இருக்க மாட்டா, ஏதாவது சாப்பிடுறியா? சரி கதவை தாப்பா போட்டுக்கா. குழாய் அடிக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்தேன். கொண்டு போய் நம்ம சேட்டு கிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்க. கேரருக்கு பதிலா துட்டு கொடுத்துட்டு வர சொல்லு. உங்க துட்டு ஒண்ணு வேண்டாம். கேரருக்காருக்கு என்ன சொல்றேன், வக்கில நாள் வாய் ஜாஸ்தி. ஊரா துட்டு எங்க தாத்தா கட்ட வேகாது. நீ அப்புறம் எப்படி வந்துச்சு? கேரரு காணாம போனவனுக்கு காசு கொடுக்க சொல்லு, மத்த கேரர்லாம் திருப்பி கொடுக்க சொல்லு. பாளையம் நம்ம தோத்து 16 நாளைக்கு துக்கம். அடி தாண்ட கூடாது தெரியுதா? என்ன தாயி சரி சரி பேசிக்கிட்ட, சண்டை வந்துட போகுது. சொன்னதை கேட்டு புறப்பட்டு வருவியா? நான் சேட்டு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தாத்தா செத்து போனத பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல, ஆனா தொலைஞ்சு போன டிபன் கேரியருக்கு பணத்தோட வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கல. யாருக்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்து என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு,
எல்லாரும் போலயும் நீயும் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் மனசுல உள்ளத பத்தி எனக்கு தெரியாம போச்சு. தொட்ட வேணா நீ பாங்க வேணா, என்ன மட்டும் நீ தப்பா நினைக்காத தர. ப்ளீஸ் அழாத விடுவ. இப்ப கூட சொல்றேன், நீ இந்த வீட்டுல இருந்துக்க, நான் ஊர்ல இருந்து அம்மா கூட்டு வந்துடுறேன். பதினாறு நாளுக்கு தூக்கம் தரேன், நான் வேலைக்கு கூட வரக்கூடாதான். தாத்தா சாவுக்கு திருத்தப்பன்னு ஓதோ, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பேச்சு போலியா நடந்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துருந்துடுறேன். நான் நீ காலேஜ் கிளம்பு தர, நான் டிஃபின் கேரெல்லாம் கொடுத்துட்டு நான் புறப்படுறேன். காலையில இருந்து ஏதாவது துண்ணியா இல்லையா? எங்க துணி இருப்பேன்? நீ என்னமோ பெருசா ஸ்பெஷல் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க வீட்டுல அண்ணனுக்கு புதுசா பாரின் சரக்கே காத்துக்கிட்டு இருக்க. நானும் அந்த பொண்ண பாவாடை சட்ட காலத்துல இருந்து பாக்குறேன். என்னென்னமோ ட்ரை பண்ண, அது என்கிட்ட படியல. ஒரே நாள் ஒரே பார்வை, இப்ப கோழி ஓம் கூண்டுல. என்ன இருந்தாலும் கஜா கஜா தான். உன்னை நான் விட மாட்டேன். இத்தனை நாளா நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு நேர்லயே மோதிட்டேன்.
சத்தியமா உன்னை நான் விட மாட்டேன். நிம்மதியா இருந்தவனே இங்க கூட்டியா உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கு நியாயமா? உன் வீட்டுல நான் இருந்தா ஊர் என்ன பத்தி என்னையா பேசும்? ஊர்ல எவன்டி என்ன பத்தி பேசுறது? அவன் என் நிழல கண்டால ஒதுங்குறான். போனப்ப அப்படி உன்னை பத்தி பின்னால என்ன பேசுகிறான்னு உனக்கு தெரியுமா? ஏ நானே பேசிருக்கேன். வயிற்று சொத்துக்கு சாறு வரைக்கும் எங்க தாத்தா வண்டி தள்ளுச்சு. வயசு பொண்ணு வீட்டோட இருக்க வேண்டியவன் சோத்து குடியோட ரோடு ரோட்டா அலைஞ்ச நாக்கு தின்னது ஒழிச்சு சோறு. அதனால எங்களுக்கு சோறு உண்டு சோறு உண்டு. நாங்க ஒண்ணு மத்தவங்களாட்டம் இல்ல. மத்தவங்க பொச்சிக்கலாடி எங்களுக்கு எல்லாம் சூடு சோறு இல்ல. சத்தியமா உனக்கு இல்ல. நீ வாங்குற தண்டல் தொட்டு அதுலதான் கால ஓடுது. மார்க்கெட்ல உழைச்சு சம்பாதிக்கிறவனா உனக்கு மனசாரவா குடுக்கறான்? வயிற்றுல குடுக்கறான். அது உன் உடம்புல ஒட்டுமா? தாய் முத்து எனக்கு வர கோபத்துக்கு புது துண்டு உண்டாக்கிடுவேன். இவ யார புரிஞ்சு சொல்றதுக்கு? அது சொல்ற நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை விட்டுடு. இத பாரு, நீ கேரரு கொடுத்த பணம் கை வண்டி கீழ என்ன பெத்து போட்டு ஒருத்தி கட்ட ஏறிட்டா. போழிச்சு காசுல சைனா டீ வாங்கி கொடுத்து என் தாத்தா அண்ணன் வளர்த்துச்சு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கை வண்டியும் சோத்து கொடியும் தான். போழிச்சுதான் திங்கணும், அதுதான் ஒசத்தின்னு தாத்தா கத்து கொடுத்துச்சு. இப்போ உழைக்க தயாரா தான் இருக்கேன். தாத்தா சாவுக்கு நீ செலவு செஞ்ச பணத்தை நாயா உழைச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடுறேன். நீ திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்த்தாத செஞ்ச இல்ல பொம்பளை ஆசை பிடிச்சு நாங்க கூட்டியாந்தனா? என் தோஸ்து பாளையத்தோட பேத்தி அனாதையா நடத்துறவரை நிக்க கூடாதுங்கிற நல்லிடத்துல செஞ்சேன். மனசார செஞ்சு எனக்கு இப்படி இருக்கு. தாயி அழாத தாயி, என்ன உன் கூட பிறந்த பொறப்பான்னு நினைச்சுக்க. தாங்க பிறக்கும் பொழுதே ரவுடியா பிறக்கல, தண்டல் துட்டு வாங்கல, ஊரை விட்டு ஊரு உழைக்கத்தான் வந்தோம். ரயில்ல வரும்பொழுது ஏற்பட்ட உறவு தான். இதே மார்க்கெட்ல நாங்க மூட்டை தூக்கினோம், வண்டி இழுத்தோம். வண்டி முதலாளி வாரமான கூலி கொடுப்பாரு. ஒரு தடவை மூணு வார கூலி மொத்தமா நின்னு போச்சு. அண்ணன் முதலாளி கிட்ட ரொம்ப கோபமாவே கூலி பாக்கி கேட்டுச்சு. முதலாளி கொஞ்சம் கூட கரிசல் இல்லாம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு ஆத்திரம், ஓபன் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம முதலாளிய வாங்கு வாங்குன்னு வாங்கிடுச்சு. மார்க்கெட்ட அசந்து போச்சு. மறுநாள் வேலைக்கு போகணுமா? எங்களுக்கு வேலை கொடுக்கல தாயி, பணம் தான் கொடுத்தாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களா நமக்கு எதுக்குடா வம்புன்ட்டு பணம் தான் கொடுத்தாங்க, வேலை கொடுக்கல தாயி. உழைச்சப்ப கிடைக்காத காசு, உதைச்சப்ப கிடைச்சது தாயி. இப்படி ஆரம்பிச்சுதான் தாயி இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அண்ணத்தை இதை மனசார செய்யும். அதே நேரத்தில் எங்களுக்கு வேற வழியும் தெரியல. மனசுல எதுவும் வச்சுக்கலாம். உள்ளப்படுத்துக்க தாய்,
ராத்திரி பூரா வீட்டுக்கு வரவே இல்ல தாயே. டீ குடு. அது இது வரைக்கும் எங்கேயே ராத் தங்கறது இல்ல. அதுக்குன்னு தெரிஞ்சவங்கள யாரும் இல்ல. எங்க போயிருக்கான்? எதுக்கா பெரிய மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்து வந்துடுறேன். என்ன தாயே? எங்க எங்க தேடி பார்த்தா அண்ணத்தை காணோம். எங்க போயிடும்? வந்துடும். அண்ணத்தை கூடவே வேற வேலைக்கு துண்டுட்டு ரெண்டு நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் கை காலெல்லாம் ஆடி போச்சு. பாவம், நீயும் பசியா இருப்ப. ஏதாச்சும் கடையில வாங்கியா இருக்க தாயே? கடையில ஒண்ணு வாங்கிட வேணா, ரெண்டு அழகு அரிசி வாங்கிட்டு வா. கஞ்சி காசு ஊட்டு சோறா கூடவே உப்பு மிளகா தேங்காய் பத்தியும் வாங்கி வந்துடுறேன். கஞ்சி சோத்துக்கு துவையில அரைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாண சோறு அவங்க அவங்களுக்கு கோவம் வந்துட்டா சொல்லிக்காம கொள்ளாம போயிடுறீங்க. ரெண்டு வேளை சோறு இல்லைன்னா கை காலெல்லாம் ஆடி போயிடுது. அப்பா நம்ம பசிதான் முடியாதுப்பா. ஒண்ணுமே சொல்லிக்காம ரெண்டு நாள் எங்கயோ போயிட்ட. வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா. அதான்டா, அன்னைக்கு அவ பேசினதுக்கு அப்புறம் மனசே சரியில்லை.
அப்படியே கூட்டிட்டு பக்கம் போயிருந்தேன். நம்ம ஒருத்தர் பொன்னிசாமி இல்ல, அந்த ஆளை பார்த்தேன். ரோடு ஏத்துற இடத்துல அந்த ஆள் தான் மேஸ்திரியா. பத்து பாஞ்சு வண்டி இங்க வாடிக்க, அங்க அவன் வச்சுதான் சட்டமா. அந்த ஆளுகிட்ட பேச்சு கொடுத்தேன், ஏகட்டா கவலைப்படுற, வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்துக்கணு வா, தினத்துக்கும் பத்து இருபது சம்பாதிக்கலாம்னா. நமக்குன்னு தனியா வாடகை வண்டி இருக்கு, அதான் நம்ம தோஸ்து பாடகை வண்டி இருக்குதுன்னு பெயிண்ட் பாவோட வந்துட்டேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப மார்க்கெட் மார்க்கெட்டா கொட்டச்சி, அன்னைக்கு என்ன கேவலமா பேசிட்டா, தண்டல் துட்டு தண்டச்சோறு சூடு சொரணி இருக்கா, உழைச்சு சாப்பிடறதா வஸ்தின்னு. இதுக்கு அப்புறமும் அந்த மார்க்கெட் பக்கம் தலை வச்சு படுக்கலாமாடா. மார்க்கெட்டா மார்க்கெட் சரி. ஒரு தேங்காய் பத்து பேச கற்பூரம் மீன் துட்டு. Thank you.
டே முத்து, முட்டு குடுக்கறியாடா? முட்டு குடுத்துட்டான் வரேன் அத்தா. தீவட்டி. உடம்பு சரியில்லையா? தாத்தா கூட இப்படிதான் அடிக்கடி உடம்பு வலிக்கும். அப்படி வந்து உட்காரு. இல்லாம சொல்லுசா தொடர்பு சரியா போடும். காணோம் எங்க விட்டான்னு தெரியல. நீ சாப்பிட்டு படுத்து. இப்ப எப்படி இருக்கு? நீ பாட்டுக்கு சொதும்ப தேகாண்டிய தடை விட்டுறேன். வண்டி எடுக்கும்போது வழுக்குது. இதுல வேற வேற தடு ஓட்டுனால்தான் இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. ராத்திரிக்கு என்ன சமைச்சு வைக்க? போய் இஷ்டம் பூண்டு ரசம் வச்சு பஞ்சர் கருவாடு வாங்கி வறுத்து வைக்கட்டுமா? அப்படியே துவரமரப்ப வறுத்து துவையல வச்சு வை. கட்டிக்கப்படவையா? ஒருத்தன் நாக்கு மேல பல்ல போட்டு நம்ம பத்தி ஒரு வா
பார்த்து பேசுனதில்ல, இனிமேலும் பேசக்கூடாது. உன்னை பத்தி எவனாவது ஏதாவது பேசினா எனக்கு தாங்குமா? அதான் இந்த ஏற்பாடு. தப்பா இருந்தா மன்னிச்சு கண்ணத்த. இந்த புது துணியை கட்டிக்கிட்டு இந்த மஞ்ச கைத்தா அது கழுத்துல கட்டிடு. முடிய செலவு வச்சுக்கா, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. அண்ணத்தா வந்தா வெளியே
உன் கையால என்னைக்கு கொடுக்க போறேன்னு கேட்டல்ல கொடுக்கறேன் நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துட்டு போங்க பேசுறேன் இல்லமா
விட்டு வெளியே வந்துட்டியா? இப்ப வெளியே தான் இருக்கேன். நாளைக்கு எப்படியோ என்னமா செய்யணும்? முதல்ல காஸ்ட்லி துணி எல்லாம் எடுத்துவேன், அப்புறம் மறுபடியும் போன் பண்ணுவேன். கேர்ஃபுல். சரிங்க மேம். ஹலோ, துணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா? தள்ள கலரா எடுத்து வச்சிருக்கியா? ஏமா, நம்ம என்ன காசு கொடுத்தா வாங்குறேன் கலரை பாக்குறதுக்கு? கைக்கு வந்ததை அள்ளி வச்சிருக்கேன். அடுத்து என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்துவேன். பத்து நாளா?
அடே கூட ஒரு அஞ்சு நாளை சேர்த்தீங்களா, பதினஞ்சாம் நாள் தாண்டா காரியம். ஐயோ மாறி 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 வாங்க போற. என்ன பத்து நாள் இருபது நாள் டெல்லி அமெரிக்கா, இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம சார் கொஞ்சம் பிளீஸ் பண்ணுங்க. கடையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க, திறந்து கொடுக்குறோம். பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆவறதுன்னு. மாட்டோம் மாட்டோம். அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானு, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போக போறானு, நான் நாறு நேரா போக போறேன். பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு, கையில தங்க நகை மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? ஒரு டம்ளர் தண்ணி நிறைய கூட டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும். இனிமே மெஸ் போகாம எனக்கு வேண்டாம். அம்மாக்கிட்டே ஓகே வாங்கிட்டு வந்துட்டேன். மெஸ் சாப்பாட்ட நீயே சாப்பிடு, இனிமே என் பொண்டாடி கையில தான் சாப்பிடு. அது என்ன வேலைக்கெல்லாம் வராது? அதான் கல்யாணம் ஆகி போச்சே. கல்யாணம் ஆயிடுச்சா?
வடிவேன் ஒரு பொண்ணு சாப்பாடு கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆமா, அவளை பார்க்கணும். உன்னாலே தெரியுமா, எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. காலேஜுக்கு சாப்பாடு எல்லாம் கொட்டாரும். இந்த ஏரியால தான் எங்கயோ வீடு. வீடு ஆள் வெளியே போயிருந்தது. எப்படியெல்லாம் வாழணும்னு நான் கனவு கண்டேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு துடிச்சேன். இந்த கோட்டு சூட்டு காரு பங்களா இதையெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் கூட அவகிட்ட என் மனசு திறந்து நான் பேசல. குறுக்க நின்னது என்னோட கௌரவம் தான் சார். எங்க அம்மாட்ட கூட பர்மிஷன் வாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவகிட்டே ஆசையை சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ இருக்கிற இடமே வேற. ஐம் சாரி, அவ வீட்டை காட்டின உங்ககிட்ட மறந்துடாத. நீங்க தான் வடிவோட ஹாஸ்பிட்டல் தெரியாம நான் எதையோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
அவசியம் இப்பவும் சொல்றேன், அவளை நான் மனப்பூர்வமா விரும்பினது உண்மை, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அந்த ஆசையை நான் அவட்ட நேரில் சொன்னதில்ல, அந்த மாதிரி அவகிட்ட பழகினதும் இல்லை. திடீர்னு என் காலில் விழுந்து என்ன பெரிய மனுஷனாகிட்டேன். இந்த நிலைமையில நான் அவன் மேல ஆசைப்பட்டேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா என் மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் சுத்தமா போயிடும். ஆஸ் எ பிரதர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவன் மேல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ வண்டி எடுத்து வர. ஒரு நாளைக்கு அந்த வாத்தியார் அவளை கார்ல அபேஸ் பண்ணிட்டு போயிட போறான். கேஜாவுக்கு குழப்பம் போய் பொண்டாட்டியும் போயிட வண்டியோட போன முத்து பையனை காணும், நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு பார்வை பார்த்து சொல்றேன், நீ போயிட்டு வந்து முதல்ல கூப்பிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வாங்கின புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஜோடியா போலான்னா போலாத ஜோடி கண்டா ஓடி. அதுக்கப்புறம் மேல எங்க வீட்டுக்கு வருதுன்னு இங்கேயே வண்டி ஆண்ட படுத்துக்கான்னாத்தா.
ராத்திரிதான் துணியா? இல்ல அண்ணா சார். சவாரிதான் கிடைச்சதா? இல்ல அண்ணா சார். டீ வேணும். என்னைக்கு வாய தொந்து கேட்காது நீ இன்னைக்கு கேட்டிருக்கிற கையில காசு இல்ல கடன் கூட கொடுக்க மாட்டேன். ஏன் கடவுரே டீ இல்ல உயிரை போயிடும். இன்னையோட இந்த இடம் கடைசி. நாளைக்கு நாம இருக்கிற இடமே வேற. தண்ணி வைக்கலாம். அவர் எப்படி உனக்கு பழக்கம்? ஏன் இவ்வளவு தூரம் தேடி வந்தாரு சந்தேகமா கேட்டாரா? அதை பத்தி உனக்கு தெரியாது. ஆளு பாக்குறதுதான் இரும்பு. ஆனா மனசு தங்கம். என்ன பத்தி அதுக்கு நல்லா தெரியும். தர ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மையிலேயே உன் புருஷன் ஒரு ஜென்டில்மேன். நான் உன்ன ஏன் வர சொன்ன தெரியுமா? எங்க காலேஜ் பிளே கிரவுண்ட் கவனிச்சுட்டு இருந்த ஒரு குடும்பம் சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த வேலை காலியா தான் இருக்கு. உடனே உன் ஞாபகம் வந்துச்சு. நான் பிரின்சிபல்ட சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரோட அட்ரஸ் தரேன். நாளை காலைல 7 மணிக்கு மறக்காம அவர் வீட்டுல போய் பாக்கணும். ஓகே. அங்க அவுட் ஹவுஸ் உண்டு. அங்கேயே நீங்க தங்கிக்கலாம். மாசம் மாசம் சம்பளமும் உண்டு. என்ன சொல்றேன்? நாங்க தோண்டி இருக்கிற நேரத்துல எங்க வயிற்றுல பால வத்த மாதிரி ஒரு செய்திய சொல்றேன். நீ தெய்வம் தர தர அப்படியே இன்னொன்னு. என்னது? எங்க வீட்டுல இன்னொரு ஜீவன் இருக்கு. என் கூட பிறந்த புறப்பாட்டம். அப்படியே அதுக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்தேன்னா? படிவு, நீயும் புடிச்சு மட்டுமா அந்த காலேஜ் கிரவுண்ட் கவனிச்சுக்க முடியும்? இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். அதுல அந்த ஜீவனையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. ஐயோ துர, இப்ப நீ பாரத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் வீட்டுக்காரர் தேடி கண்டுபிடிச்சு இந்த சேதியை சொன்னாதான் உண்டு. இல்லையே தலை வெடிச்சிடும். படிவு கொஞ்சம் நில்லு. என்ன துர? என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் புது துணி வாங்கி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போ. இன்னைக்கே வாங்குவேனா? என் வீட்டுக்காரி தான் வந்து கோயில் சொல்லலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவேன். ரெண்டு கோழி அடிக்கணும். நா கோழி இந்த இது நல்லா தின்னுவியே. நான் வரேன். செல்வம் தேடாமல் தானாக சேரும். எது ஆனந்த ராகத்தின் ஆராதனை என் அன்பொன்று தானே உன் ஆராதனை. உன்னாராதனை தேவி வந்த நேரம் செல்வம்
மண்ணும் விண்ணும் ஒன்றாய் உந்தன் மான் விழிப்பாறையில் கண்டு சொர்க்கங்களே விண்ணோரும் காணாத சொர்க்கங்களே தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும் தேவி வந்த நேரம் செல்வம் காய்கறி புஷ்பம் பழம் வாழமரம் வாங்கிக்க வேண்டி வலிய மார்க்கெட் போனும் பெரிய மார்க்கெட் கூலியனை பத்தி ஒன்னு சம்சிக்கண்டா 30 ரூபாய் கூலி தரா கூலியை பத்தி ஒண்ணு சாமி பெரிய மார்க்கெட் பக்கம் போறதில்லன்னு முடிவு செஞ்சிருக்கேன் எந்தானது சாமி நீங்க வேற வண்டி பாருங்க ஜோலி கொடுத்தாலும் செய்யாத ஆளுகள் நமக்கு சாயை குடிச்சிட்டு வேற வண்டி நோக்காம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கிராக்கி கிடைச்சிருக்குது நீ வாட்டுக்கு வானா நிட்டி அண்ணாத்தா அவர் தான் பெரிய மார்க்கெட் பக்கம் போகணுங்கிறாரே போனா என்னத்தா குழப்புக்கு தானே போறோம் நாம என்ன தண்டல் வாங்க போறோம் மார்க்கெட் பக்கமே வேண்டாம் சொல்றேன்ல அண்ணத்த ஓட்டு நிலைமை யோசிச்சு பாரு அண்ணத்த நாம என்ன பட்டினி கடந்துடலாம் நம்ம நம்பி ஒரு ஜீவன் இருக்கு அதுக்கு கஞ்சி ஊத்த வேணாம் அண்ணத்த அண்ணத்த நீ மார்க்கெட்டுக்கே வர வேணாம் அண்ணத்த இந்த கைவண்டி நிக்குத அங்கேயே நின்னு கண்ணத்த நான் ஐயப்ப சாமியோட மார்க்கெட்டுக்குள்ள போய் விவகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அண்ணத்த வேணான்னு மட்டும் சொல்லிட்டாத அண்ணத்த அண்ணத்த நான் ஐயப்ப சாமி சரிகிட்டு வந்துடுறேன் நீ இங்கே இருந்துக்க சாமி எந்த கோச்சுக்காது சாமி அண்ணனை சரி பண்ணிட்டேன் வண்டி வருது பாப்பலாம் சாய வேணாம் வேணாம் சாமி ஏதோ எங்க பழப்ப பார்த்து போட்டு கொடுத்தினா இன்னைக்கு எங்க வீட்டுல கறி சோறு சாமி சரணம் அண்ணத்தா நீ இங்கே உட்காந்துக்கா நான் இந்த ஐயப்ப சாமிங்களோட பெரிய மார்க்கெட்டுக்குள்ள போய் காய்கறி பழம் அதெல்லாம் வாங்கி வந்துடுறேன் அப்புறம் ஒண்டி கப்பலில் போய் விட்டோம்னா 30 ரூபாய் கொடுப்பாங்க நிம்மதியாக சாப்பிடும் என்ன எப்படி பார்க்க ராஜா வடிவு எப்படி பார்க்க
நாகு பிளைமோட்ரா பிளைமோட் மக்காட பாத்தியா பல பலன்னு சொல்லிக்கு அண்ணன் கோட்டும் சூட்டும் ஆளு அல்டா போய் தனிதான எழுந்து நிக்கிறாங்க இதுல பீடி என்ன சொல்லிக்கிட்டே இருக்க கஜா கஜா உன் காலத்துல கடக்காரங்கிட்ட தான் தண்டல் நம்ம காலத்துல கைவண்டிக்காரங்கிட்டையும் தண்டல் இப்ப நீ கைவண்டிக்கார எடுக்காத காசு இல்ல கார்கார வீட்டு போறானே கொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருப்பானே நாய
வடிவே, உன்னை பத்தி அசிங்கமா பேசினார். அன்னைக்கு பட்டுலுங்க சிப்பாவோட மார்க்கெட்டுக்கு வந்தப்போ மானுங்க அண்ணாத்தேன்னு சொல்லி மரியாதை கொடுத்தீங்க. இன்னைக்கு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கைவண்டியோட வந்துட்டாங்கிறதுக்காக சேர்ந்து பாத்தீங்களா? அவன் நிலைமையில நானா இருந்தாலும் எதுவே தயா செஞ்சிருப்பேன். நீ போயிட்டு வர. என்றைக்காவது ஒரு நாள் கஜா திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் வடிவு தனது பழைய சோற்றுக்கூடையுடன் புறப்பட்டு விட்டாள்.